எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் தமிழ் அண்ட் மோட்டோ யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஒகினோவா நிறுவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா OK90 OK90 அப்படிங்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை இந்தியாவில் விற்பனைக்கு அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய இடத்துல ஸ்பை ஃபோட்டோஸ்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ அப்போருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இது வாடிக்கையாளர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த OK90 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க சந்தையில். ஸோ இதனுடைய விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சராசரியாக 122,000 ரூபா எக்ஸோரும் பிரைஸா வந்து நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கு இந்த ஒகினோவா கம்பெனி மூலமா. அது மட்டும் இல்லாமல் இது மத்திய அரசு வழங்கக்கூடிய ஃபேம் 2 மானியத்துக்கு பிறகான விலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மத்திய அரசு மட்டும் இல்லாமல் சில மாநில அரசுகளும் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்க்கு நிறையா மானியங்கள் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது ஒவ்வொரு மாநிலத்தை பொறுத்து மாறும். தமிழ்நாட்டிலலாம் அப்படி ஒன்றும் கொடுக்கல. ஸோ துல்லியமாக சொல்லணும் அப்படின்னா ஒகினோவா வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய கரெக்டான விலை இந்தியா முழுமையாக நிர்ணயம் பண்ணியிருக்கிறது 121,866 ரூபா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து குஜராத்தில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ 1,1,866 ரூபா அப்படி வரும். பட் தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. நான் முதல் சொன்ன அதே ப்ரைஸ் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டர் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் போட்டியாகிட்டுருக்காங்கன்னா ஓலா S1 Pro, ஏதர் 450X, பஜாஜ் சேதக், இந்த மாதிரியான வண்டிகளுக்கெல்லாம் போட்டியாகிட்டுருக்காங்க. கம்பெனியோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18-45 வயதுக்கு உட்பட்டவர்கள்னு சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னுடைய முன்பக்கத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி ஹெட்லாம் கொடுத்துருக்காங்க. சிறப்பான விசிபிலிட்டிக்காக லைட் சென்சார் வசதியும் வந்து இதில் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒகினோவானுடைய ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோடு வருது. பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் ரயில் வந்து ரொம்ப வசதியாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் 16 இன்ச் இருக்கக்கூடிய அலுமினியம் அலாய் வீல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து 3,800 வாட் மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 72 வோல்ட்டு 50 ஆம்பவர் லித்தியம் அயான் பேட்டரி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வண்டியோட ஓவரால் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 160 கிலோமீட்டர். ஒரு தடவை ஃபுல்லாக நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் 160 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும். அதே சமயம் மேக்ஸிமம் ஸ்பீடாக வந்து உங்களால் 80-90 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போக முடியும். 0-90 கிலோமீட்டர் ஸ்பீடாக தொடர்றதுக்கு இந்த வண்டி வெறும் 10 வினாடிகளே எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஃபுட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 லிட்டர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல லார்ஜ் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு வண்டி தான். இதில் ஈகோ, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ரெண்டு ரைடிங் மோட்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. சிகப்பு, வெள்ளை, நீலம், கிரே அப்படின்னு சொல்லி ஒரு 4 விதமான வண்ணங்களில் இந்த OK90 வந்து கிடைக்குது. இந்த வண்டியில் வந்து கீழே ஸ்டார்டிங் சிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா கன்வீனியன்ட்டான கண்டென்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது. பேட்டரி வந்து ஸ்வாப்பபிள் பேட்டரிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் வண்டியில் ப்ளூடூத் டிவைஸும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி நிறையா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். மியூசிக் பிளேயர் கண்ட்ரோல் பண்ணலாம், நம்மளுடைய கால்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாம், ப்ளூடூத் டிவைஸ் மூலமாக நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ நம்ம ரைடருக்கு இது ஒரு நல்ல பயணத்தை கொடுக்கும் அப்படின்னு கம்பெனி தரப்பில் சொல்லப்படுது. இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி, வணக்கம்.